அஸ்லாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குயிக்கோட முக்கிய செய்திகளை போகலாம். என்னடா இவன் காலையில் ஒரு வீடியோ போட்டானா, இப்போ ஏன் இன்னொரு வீடியோ போடுறான்னு பார்க்குறீங்களா? ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. குயித்துக்கு வேலைக்கு அனுப்புறதுக்குண்டான சில முக்கியமான கண்டிஷனை வந்து பிலிப்பைன்ஸ் நாடு வந்து அறிவிச்சிருக்கு. இந்த மாதிரி கண்டிஷனை இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளும் அறிவிச்சிருந்தாங்கன்னா ரொம்பவே வசதியாக நல்லா இருக்கும். அந்த கண்டிஷன் என்னதுன்னு ஒன்று பார்க்கலாம். முதல் கண்டிஷன் என்னதுன்னா, வேலைக்கு வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கொடுக்கணும். அந்த இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் இன்சூரன்ஸாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டாலோ, ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இன்சூரன்ஸ். இதுக்கப்புறமா வந்து 8 மணி நேரம் தான் வேலை. அந்த 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஓவர் டைம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊதியத்தை கொடுக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்னதுன்னா, வாரத்துக்கு 1 நாளாவது விடுப்பு கண்டிப்பாக கொடுக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா கடைசியில் உள்ளது தான் சூப்பர் நடவடிக்கை. ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான அந்த டிக்கெட்டு, இதுக்கப்புறமா வந்து ஃபுட் அலவன்ஸு, சாப்பாட்டுக்கு உண்டான காசு, தங்கறதுக்கு உண்டான காசு எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இந்தியாவோட அரசும் இலங்கையோட அரசும் ஒரு கண்டிஷன் போட்டு வீட்டு பணிப்பெண்கள், டிரைவர் இந்த மாதிரி ஆட்களை அனுப்புனாங்க அப்படின்னா குவைத்தில் பெரும்பாலான பிரச்சனையை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இடையில பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 6 மாத காலங்களாக வந்து வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களோட அந்த பிரச்சனைகளை தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடிக்கிறாங்க, கொன்னுட்டாங்க. இப்போ நம்ம இடையில கூட நம்ம பார்த்தோம், சிவகுமார் என்ற நம்மளுடைய நண்பர் கூட ஒருத்தர் இறந்திருந்தார். அதுக்கு கூட இன்னும் வரையுமே ஒரு நியாயம் கிடைக்கல. 2-3 மாதங்களுக்கு முன்னாடி கூட பிலிப்பைன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து ஒரு மிக கொடூரமான முறையில் வந்து சில பேர் வந்து கொண்டுட்டாங்க. இதுக்கிடையில் பிலிப்பைனோட அரசாங்க விசாவை நிறுத்தி வச்சுருந்தாங்க. புதுசாக யாருமே நாங்கள் வந்து குவைத்துக்கு அனுப்ப மாட்டோம், நாங்கள் வந்து சில கண்டிஷனை சொல்லுவோம் அப்படின்னு இதுக்கடையில் இந்த கண்டிஷனை சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷனுக்கு வந்து குவைத்துமே வந்து ஓகே சொல்லி குவைத்துக்குள்ளே இந்த மாதிரி பிலிப்பைனிங்க வந்து வரப்போகிறாங்க. இந்த மாதிரி இந்தியாவோட அரசாங்கமும் இலங்கையோட அரசாங்கமும் சில கண்டிஷன்ஸை சொல்லி நமக்கு நம்மளோட பாதுகாப்பை உறுதி செய்தாங்கன்னா அது ரொம்பவே வசதியாக இருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அந்த நியூஸை குவைத்தில் இருக்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.